மற்ற மதத்தை எதிர்க்க முடியாது யாராலையும். இந்து மதத்தை எதிர்த்தா யாரும் கேட்பார் இல்லை. கடவுள் இல்லை, சரி இல்லை, எந்த கடவுள் இல்லை. அது என்ன, இந்து கடவுள் மட்டும் இல்லையா? இந்து கடவுள் வழிபாட்டில் தான் தவறுகள் இருக்குதா? மூட நம்பிக்கை உலகத்தில் உள்ள அத்தனை மதத்திலையும் இருக்குது. மற்ற மதத்தை எதிர்க்க முடியாது யாராலையும். இந்து மதத்தை எதிர்த்தா யாரும் கேட்பார் இல்லை. கடவுள்ன்றது அவன் தேடி வழிபாடு நம்ம தவிர வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வழிபாடு கிடையாது. இது கடவுள் வழிபாடு. நான் விரும்பி போய் கடவுளை வழிபடணும், நீ கூப்பிட்டு வழிபடக்கூடாது. மற்ற மதங்கள்லாம் கூப்பிட்டு வழிபட்டு இருக்குது, இது இயற்கையாக வழிபட்டு இருக்குது. ஆனா இந்த மதத்திலும் தவறுகள் இருக்குது, எல்லா மதத்திலும் தவறுகள் இருக்குது. ஆனா மற்ற மதத்தில் இருக்கிற தவறை எவனாவது சுட்டி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். சுட்டி காட்டினா மறுநாள் அங்கே வெடிக்கும், சுட்டி காட்டினா மறுநாள் உள்ள போயிடுவான். இதை யார் என்ன கேட்டாலும் கேட்பார் இல்லை. இது ஒரு சுதந்திரமான உலகத்துல வழிபாடு இந்து மதம் தவிர வேற எதுவும் கிடையாது. இந்துக்கள் என்றும் கிறிஸ்து மதத்தில் போய் வழிபடுவான், இந்துக்கள் என்றும் தர்காவில் போய் வழிபடுவான். ஆனா ஒரு கிறிஸ்துவனோ ஒரு இந்துவோ இந்து கிறிஸ்து முஸ்லீமோ இந்துக்கள் வழியில் வந்த வழிபாடு சொல்லுங்க. காரணம், சுதந்திரமான மதம் உலகத்தில் இந்து மதம் மட்டும்தான். யார் கடவுளும் சொன்னாலும் அதை வழிபடுவான். ஏன்னா இயற்கையை வழிபடுறவன் இந்துக்கள், அவெல்லாம் ஒரு உருவத்தை வழிபடுறவன். கடவுளே நீங்க தானேங்க. கடவுள்ன்னு ஒன்று தனியா இல்லையே. இப்போ நம்ம கிட்ட கூட கோயில் கட்டிக்கிறோம், இது வரைக்கும் நான் சாமி கும்பிட்டது இல்லைங்க. ஆனால் கோவில் கட்டி வச்சிடும், கோடி கணக்கில் போட்டு கோயில் கட்டணும். காரணம் என்னன்னா, எனக்கு கடவுள் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் தெரியுமா? ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது கோயில் ஓணும், செலவு ஓணும் இல்லையா? அப்போ ஊருக்குன்னு கட்டினேன் தவிர எனக்குன்னு கட்டினேன், எனக்குன்னு கட்டினது அது ஆசிரமம். அப்போ ஒரு ஊர் ஒன்று இருந்தால் ஒரு பக்தி அவசியம், பக்தி இல்லாமல் காட்டு மிராண்டி மாதிரி வாழ்வோம். அப்போ அந்த குழந்தைக்கு கடவுள் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா சொன்னால் புரியவே புரியாது. அப்போ அதுக்கு ஒரு உருவம் ஓணும். கோவில்களில் வச்சுக்கிற உருவமே மனிதன் உருவம் தான். மனிதனுக்குள்ள கடவுள்னு மகான்கள் காட்டுறதுக்காக தான் உருவத்தையே வச்சாங்க. ஆனால் அது இல்லாததை காட்டினா புரியாது. அதனால் ஒரு சிலையை வச்சு கோவிலில் காட்டி, இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இதுதான் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்தா தான் பக்தி ஊறும் மனசில். அதுக்காக கோவில்கள் கட்டினது. ஆனால் அது பேசவே இல்லை உங்ககிட்ட. நீங்கள் இவ்வளோண்டாக இருக்கும்போது கும்பிட ஆரம்பிச்சுங்க, இப்போ இவ்வளோ உயரமாயிட்டுங்க, அது அங்கேயே தான் இருக்குது, அவ்வளோவே தான் இருக்குது. அப்போ சிந்திக்கணும். அதனால தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்தில் எந்த மதமும் கிடையாது. ஆனால் இந்து மதத்தை வளர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்து மதத்தில் பிழப்பு நட்ட ஆரம்பிச்சிட்டான், அதனால இந்து மதம் கெட்டு போச்சு. காசு கோசம் இந்து மதத்தை விற்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. இந்து மதம் மாதிரி புனித மதம் உலகத்தில் எந்த மதமும் கிடையாது. எல்லா மதம் போய் படிச்சுட்டு வர மதம் தான், இந்து மதத்தில் தான் கும்பிடுற மதம். இந்து மதத்தில் தான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலு பதங்கள் வச்சுருக்குது. முதல்ல ஒன்னாம் கிளாஸ் படி, அப்புறம் ஹைஸ்கூல் போ, அப்புறம் காலேஜ் போ, அப்புறம் வேலைக்கு போகணும். நான் எப்படி மனுஷனுக்கு நாலு பதம் இருக்குதோ அதே மாதிரி தெய்வ வழிபாடு, அதை போய் கும்பிடு, கல்லோ கில்லோ ஏதோ கடவுள்னு நினச்சி கும்பிடு, அப்புறம் அதை பாடு, அதுவும் பேசலை, உனக்குள்ளே தேடு, தேடு இறைவன் அடையன்றதுக்கு நாலு பதங்கள் வச்சுக்குது இந்து மதத்தில் மட்டும்தான்.